நீங்கள் பார்த்த இந்த கிளிப்பிங் வந்து வேற எங்கேயும் எடுக்கல, நம்மளோட கார்டனில் நான் தான் எடுத்தேன். ஸோ இது வந்து எப்படி இவ்வளோ நல்லா வளருது, அதுவும் இந்த கிளைமேட்ல வந்து செடி இவ்வளோ நல்லா வளருது, இதுக்கு வந்து இவ்வளோ பூ பிடிக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய பெரிய பூ பிடிக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சீக்ரெட் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல், நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் பற்றி தான். ஸோ ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து எப்படி நல்லா பூக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன கார்டனிங் டிப் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் நான் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் வைக்கும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிங்க எப்படி வந்து இந்த பூ இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் கூட ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 10 செகண்ட்ஸ் ஒரு 25 செகண்ட்ஸ் இல்லாட்டி 50 செகண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிடுங்க. மேபி அது போரிங்காக கூட இருக்கலாம், ஆனால் இதில் சீக்கிரம் முடிச்சார், ரொம்ப இழுக்காமல் உங்களுக்கு போரிங் இல்லாமல் சீக்கிரமாக முடிச்சிடறேன். ஸோ இது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக கார்டனிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து, எஸ்பெஷலி பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஆனால் கார்டனிங் வந்து ஒரு அமேசிங்கான விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த கார்டனிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கார்டனிங் ஒரு விஷயம், பெட்ஸ் வளர்க்குறது ஒரு விஷயம், இது ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதை வந்து ஈஸியாக வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்படி வந்து நான் வந்து கார்டனிங் வந்து பற்றி நிறைய வந்து வீடியோஸ் பார்த்துருந்தேன். யூஸ்வலாக நம்ம யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ பார்ப்போம் இல்லையா. ஸோ நான் அந்த கார்டனிங் பற்றி யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சேனல் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்கள் ரோஸ் செடியில் வந்து அதிகமாக பூ பூக்க வைக்கிறது அப்படிங்கிறது அந்த சேனலோட அந்த வீடியோட தம்ப்நெயில் இருந்துச்சு. சரி, நம்ம வீட்லேயும் செடி வந்து அவ்வளோக்கா பூக்கிறது இல்லையே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது 1 மந்த் பிஃபோர் நான் பார்த்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் வந்து ஆக்சுவலாக இருக்கிற ஒரு பொருளை வச்சு உங்களோட பூச்செடியை வந்து அதிகமாக பூக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தம்ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ அது என்ன, அது என்ன டிப் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ரெண்டு என்ன ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண். ஸோ எங்களோட காடு வந்து பார்த்தீங்கன்னா கரிசல்மண் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து செம்மண் வந்து நான் செடிக்கு வந்து அதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கி, ஏன்னா நாங்கள் வீடு வந்து இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரெனோவேஷனில் வந்து சைடில் ஒரு பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனோவேஷனுக்காக செம்மண் வாங்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செடிக்கும் கிளையும் அந்த செம்மண் கொட்டணும். ஸோ அது ஒரு பேசிக்கான விஷயம், மேபி இந்த பிளான்ட் வந்து நல்லா வளர்றதுக்கும் பூக்கிறக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம், அது ஆக்சுவலாக நம்ம வந்து செம்மண்ணில் நெட்டினா தான் வந்து அதோட சத்து அவ்வளோவா இருக்கும். இது நான் சும்மா மேலே மட்டும்தான் போட்டேன், அதனால அவ்வளோ சத்து இறங்குச்சு அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ சொன்ன டிப் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க தோசை மாவு தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாத்து வீட்லேயும் தோசை மாவு அரைப்பாங்க. ஸோ தோசை மாவு அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அடியில் வந்து கொஞ்சம் மாவு இருக்கும், அது யூஸ்வலாக புளிச்சு போயிடும், அதனால் எல்லோரும் அது கழுவி அந்த பக்கம் ஊற்றிடுவாங்க. ஸோ அந்த அந்த புளிச்ச மாவு இருக்கு இல்லையா, அங்கே தான் இது வந்து மேஜர் ட்ரிக் இங்கே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளிச்ச மாவு வந்து நீங்கள் டேரெக்டாக மாவு புளிச்சு வச்சுருக்கலாம், இல்லை கொஞ்சம் மாவு வந்து தனியாக எடுத்து வச்சு கூட பண்ணலாம். ஸோ புளிச்ச மாவு வந்து நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 2 டேஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ வந்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக அது புளிக்கும், அது வந்து ஈஸ்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருக்கும்போது அதை வந்து உங்களோட செடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ரோஸ் செடிக்கு விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சரி நம்மளும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் எங்கள் அம்மாட்டையும் சொன்னால், அம்மா ஊற்றுனாங்க, நானும் போய் 2-3 டைம் வந்து அந்த தோசை மாவு வந்து புளிக்க வச்சு ஊற்றினேன். ஸோ ஊற்றி ஒரு கரெக்டாக ஒரு 1 மந்த்தாக இருக்கும், அதோட நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெமெண்டஸாக இருக்குது. அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய, நம்ம அந்த கார்டனில் வந்து யூஸ்வலாக நம்ம போய் ஒரு கார்டனில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூ செடி விற்கிற இடத்துல போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் பூக்கும். ஆனால் இந்த இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ரோஸோட பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்குது. இன்ஃபேக்ட் நல்லா சத்தானதாக செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ மேபி இது ஒரு கண்டிப்பாக ஒரு உங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து தோசை மாவு எல்லாத்து வீட்லையும் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புளிக்க வச்சு அதை வந்து நீங்கள் உங்களோட செடிக்கு நல்லா டைலூட், நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க மேஜராக நம்ம ஃபாலோ பண்ணுற பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலூட் பண்ணி தான் ஊற்றணும். டைலூட் பண்ணாமல் வெறும் செடி நிறைய போகட்டும் அப்படின்னு நினச்சி வெறும் தோசை மாவு கொண்டு போய் ஊற்றுனீங்கன்னா செடி வந்து புழு பிடிச்சிடும், வேர்புழு வந்து செடி செத்துடும். ஸோ நல்லா டைலூட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணி அந்த பஞ்சகவியம் ஊற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு கப் விட்டு பாருங்களேன். உங்களோட செடி நீங்கள் தொட்டியில் வச்சிருந்தாலும் சரி இல்லை கீழே மண்ணில் வச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக நல்லா பூக்குது. ஹோப் இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், என்னடாவே ஒரு நாள் பார்த்தா சயின்டிஃபிக் இதை சொல்கிறான், ஒரு நாள் பார்த்தா மெடிசன் பற்றி சொல்கிறான், ஒரு நாள் பார்த்தா புக் ரிவ்யூ பண்ணுற, ஒரு நாள் பார்த்தா ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் பேசுகிறான், ஒரு நாள் பார்த்தா கார்டனிங் பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட டைமில் ஸ்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன டிப் கொடுக்கணும், ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் போட என்ட்ரிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கார்டனிங் டிப்ஸ் தெரிஞ்சாலும் வந்து மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட டிப்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்குறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறவங்களும் நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் டிப்ஸ் தெரிஞ்சாலும் இது போக கார்டனிங் டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருக்கு, செடி நல்லா பூக்கிறதுக்கு செடி நல்லா வளர்க்க ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் மாற்றம் முறை மாறாது. நன்றி.